ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் தமிழ்த் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பற்றி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்த ஒரு கருத்து சம்பந்தமாக, கருத்தல்ல வசைபாடல், அவன் இவன் என்று ஒரு அமைச்சர் பண்புடன் பேச தெரியாமல் பொது மேடையிலே பேசுகிறதுக்கு இவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அவருடைய அந்த சில பேர் சொல்லுவாங்க, அந்த உள்ளதுதான் வெளியில் வருமண்டு. ஆகவே அவர்கள் பண்டி எங்கே கொண்டே விட்டாலும் பண்டி தண்டை வேலையை பார்க்கும். அது மாதிரி டக்ளஸ் தேவானந்தாவை திருத்த இயலாது. அது டக்ளஸ் தேவானந்தா தான். ஏதோ தனக்கு கண் போனது, உயிர் போன, தனக்கு தண்டி அகலை கொண்டது போனது வந்தால், இவர் ஏதோ பிராமணர் மாதிரியும் எதுவும் சம்பந்தம் இல்லை என்றது போல இவருடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இபிடிபியை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. பொதுமக்களுக்கு தெரியும் எவ்வளவு படுகொலைகளை இவர்கள் புரிந்தார்கள், எவ்வளவு அக்கிரமங்களை புரிந்தார்கள் என்பதை. ஏன், 2001 டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் 28 மாவீரர் தினத்துக்கு அடுத்த நாள் நாங்கள் ஊராவுத்துறைக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுது என்னுடைய வாகனத்திலே வந்த 2 இபிடிபி குண்டர்களால், காடையர்களால் வெட்டி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட, வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அதிலே 3 பேருக்கு இரட்டை மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டதும், நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததும், ஒருவர் விடுதலை செய்யப்பட்டதும் வரலாறு. ஆகவே இதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், திரு பிரபாகரன் உயிருடன் சரணடைந்தார் என்ற ஒரு கூற்றை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியிருக்கிறார். இது முதல் தடவை அல்ல, பல தடவைகள் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சரணடைந்தவர்களை நீங்கள் படுகொலை செய்தீர்களா? அதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன், அவருடைய நீங்கள் காட்டியதாக சொல்லப்படுகின்ற அந்த புகைப்படத்திலே அல்லது காணொளிகளிலே தலையிலே பிளந்த காயங்கள், நெத்தியிலே துப்பாக்கி சூட்டு காயங்கள் போன்ற உடலங்களை எல்லாம் நீங்கள் காட்டியிருந்தீர்கள். ஆகவே அந்த காட்சிகளை, அந்த இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் கேட்க விரும்புவது, சரி, சரணடைந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள், வைத்திருந்திருக்க வேண்டும், விசாரித்திருக்க வேண்டும், இலங்கை பூராகவும் அவரை பவனியாக எடுத்து சென்று காட்சிக்கு வைத்திருப்பீர்கள். ஆகவே ஒன்று, நீங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக சொல்கின்றீர்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. சரணடைந்த பின்னர் கொல்லப்பட்டார் என்பது உங்களுடைய கருத்து. கொல்லப்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? இந்த போர்க்குற்றத்துக்கு ஒரு கைதியை கொன்றதுன்றது மிக படுபாதகமான போர்க்குற்றம். அதுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் சொல்லப் போகிறீர்கள்? உங்களுடைய படைத்தரப்பு இராணுவ தளபதியாக இருந்த அன்றைய இராணுவ தளபதி, இன்றைய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சா என்ன சொல்லுகின்றார்? அவர் ஒரு வீரன், கடைசி வரை போராடி மடிந்தார் என்று சொல்லுகிறார். ஆகவே இராணுவ தளபதி ஒன்றை சொல்கிறார், நீங்கள் ஒன்றை சொல்கிறீர்கள். இன்னும் அதன் கீழ் இருந்த படைத்தளபதிகளாக இருந்த ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரட்ன என்ன கூறுகின்றார் என்பதை நாங்கள் பார்த்தோம். தாங்கள் களத்திலே இருக்கக்கூடிய இலக்கம் 1 தகட்டை கைப்பற்றினோம், பிஸ்டலை கைப்பற்றினோம் என்று. அப்படி என்றால் பிஸ்டலுடன் அவங்களுடன் சரணடைந்தார். சரணடைபவர் ஆயுதங்கள் இல்லாமல் தான் சரணடைய முடியும். எல்லாவற்றையும் விட இன்னொரு தரப்பு அந்த நேரத்தில் சொன்னார்கள், அவருடைய உடல் நாங்கள் புதைத்து விட்டோம். எங்கே புதைத்தீர்கள், யார் புதைத்தீர்கள் என்ற கதை சொல்லப்படவில்லை. சரி, இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது, நாங்கள் அவருடைய உடலை எரித்து விட்டு கடலில் வீசி எறிந்து விட்டோம் சாம்பலை, அஸ்தியை. இதுதானா ஒரு மரபு? ஒரு போர் முறையின் கீழ் ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு கைதி அல்லது ஒரு போர் வீரனுக்கு அந்த உடலை மரியாதை செலுத்த வேண்டும் என்பதுதான் மரபு. ஏன், அமெரிக்கா பின் லேடனை உடன் நடைபெற்ற மோதலிலே பின் லேடனை சுட்டு கொன்று விட்டு அவருடைய பூத உடலை அமெரிக்கா கடற்படை கப்பலிலிருந்து இஸ்லாமிய முறைப்படி மதக்கிரியர்கள் நடைபெற்று கடலிலே நாங்கள் அடக்கம் செய்தோம் என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது வேறு விடயம். அவ்வாறு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய காட்டு மிராண்டி தனத்தை காட்டுகிறது, உடலை எரித்து கடலில் வீசி எறிந்தோம், கரைத்தோம் என்றால் அது வேறு விடயம், வீசி எறிந்தோம். நாய்களுடைய உடலை கூட நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம்.
அது இவ்வாறான ஒரு ஒன்றுக்கொன்று முரண்பட்ட விடயங்களை இலங்கை அரசு கூறி வருகிறது. இன்னொரு விடயத்தை கேட்க விரும்புகிறோம். அது அப்படியென்றால் நீங்கள் சரணடைந்தவரை அவருடைய உடலை காட்டுவதற்கு ஏன் கருணாவையும் தாமாசரையும் கூட்டிக் கொண்டு போனீர்? உங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டானே தெரியும் தானே, பிறந்தது விளையாடுற. அப்போ ஒன்றுக்கொன்று முரண் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்களா? இன்னொரு விடயம், ஒருவர் கொல்லப்படுகின்றார் என்று வைப்போம், இந்தியாவாலும் அவர் வேண்டப்பட்டவர், தேடப்பட்டவர். அப்படி என்றால் அவருடைய மரண விசாரணை ஏன் நடைபெறவில்லை? போர் உச்சத்திலே நடைபெற்றிருந்தால் அது வேறு விடயம். உங்களுக்கு உலுங்கு வானூர்தி மூலம், ஹெலிகாப்டர் மூலம் கர்ணாவை கூட்டி சென்று அங்கே அவருடைய உடலை அடையாளம் காட்ட முடியுமாக இருந்தால், அது காட்டப்பட்டிருந்தால், அதை ஏன் நீங்கள் ஒரு சட்ட வைத்திய அதிகாரியை அல்லது ஒரு நீதவானை எடுத்து சென்று அல்லது அவருடைய புது உடலை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வவுனியாவுக்கோ அல்லது கிளிநொச்சிக்கோ அனுராதபுரத்துக்கோ கொண்டு வந்து சட்ட வைத்திய அதிகாரி பரிசோதனை செய்து மரண விசாரணை அறிக்கையை, மரணச்சாட்சி பத்திரத்தை ஏன் வழங்கவில்லை? இன்று வரை மரணச்சாட்சி பத்திரம் இல்லை, டெத் சர்டிஃபிகேட் இல்லை. இந்தியாவுக்கு ஒரு நீதிமன்ற சான்றிதழை கொடுத்துருக்கிறீர்கள். இதை எல்லாவற்றையும் விட நவீனமாக ஒரு டிஎன்ஏ பரிசோதனையும் செய்யப்படவில்லை. உங்களிடமிருந்து உண்மையாக அவரிடம் உடலம் கைப்பற்றப்பட்டிருந்தால் தாராளமாக தலைவர் பிரபாகரனுடைய தந்தையும் தாயாரும் பனாகுடை ராணுவ முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். 2010 ஜனவரி மாதம் 6 இரவு தந்தையார் வேலுப்பிள்ளை ஐயா இறக்கும் வரை பனாகுடை முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். தாயாரும் அங்கு தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஜனவரி மாதம் 8 தான் தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாருடைய பூத உடல் என்னிடம் பனாகுடையிலே இருக்கக்கூடிய ஒரு மலர்ச்சாலையிலே வைத்து கையளிக்கப்பட்டது. தலைவர் பிரபாகரனுடைய தாயார் திருமதி பத்மாவதி அம்மாள், மன்னிக்க வேண்டும், பார்வதி அம்மாள், அவர் என்னிடம் கையளிக்கப்பட்டார். அதிலே அவர்கள் இராணுவ சடலங்களை எடுத்து செல்கின்ற வண்டியிலும் இராணுவ ஆம்புலன்ஸிலும் எடுத்து கேட்ட விடயத்தை நான் நிராகரித்துவிட்டு நாங்கள் வாடகைக்கு அனுப்பிய அமர்த்திய அந்த அமரர் ஊர்தியிலும் நோயாளர் காவு வண்டியிலும் தான் நாங்கள் எடுத்து வந்து வேலுப்பிள்ளை ஐயா அவனுடைய இறுதிக்கிரியைகள் வல்வெட்டித்துறையிலே ஜனவரி மாதம் 10 காலை நடைபெற்றது. அன்று தான் அவருடைய பிறந்த நாளும் கூட. 1925 ஜனவரி 10 இறந்தவர். 85 வயது பிறந்த தினத்தன்று அவருடைய தகனக்கிரியைகள் நடைபெற்றது. அவை அது அவ்வாறெல்லாம் நடந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் டிஎன்ஏ பரிசோதனையை செய்யவில்லை. தாராளமாக டிஎன்ஏ பரிசோதனையை 2009 மே மாதம் அந்த உடலம் உங்களுடைய கைமையாக நீங்கள் கைப்பற்றியிருந்தால் உடனடியாக அந்த பகுதிகளை எடுத்துவிட்டு தாயாரும் தந்தையாரும் உங்களுடைய பாதுகாப்பிலே இருந்தவர்களை நீங்கள் எடுத்துவிட்டு டிஎன்ஏ பரிசோதனை பொருந்துகிறது என்ற விடயத்தை கூட நீங்கள் இந்தியாவுக்கு அறிவித்திருக்கலாம். ஏன் டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகளை வெளியில் விடவில்லை? உடலுக்கு என்ன நடந்தேன்றேன்னு சொல்லவில்லை. இல்லாட்டி நீங்கள் உடல் உண்மையில் இருந்தால் கூட நீங்கள் கொழும்பு உட்பட பல இடங்களில் காட்சிப்படுத்தியிருப்பீர்கள். ஆகவே அவர் அந்த கொல்லப்பட்டார், அந்த காட்டப்பட்ட உடல் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒன்றில் அவர் தன்னைத்தானே மாய்த்திருக்க முடியும், அல்லது அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை வரலாறு சொல்லும். அதை விடுத்து சரணடைந்தார், அவர் சடலத்தை பிடித்தோம், புதைத்தோம், கடலில் வீசி எறிந்தோம் என்று பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. ஆகவே இந்த விடயத்திலே உண்மையிலேயே அவர் கொல்லப்பட்டிருந்தால் தாயாரிடம் நீங்களே பிரபாகரன் இப்பொழுது எங்கே இருக்கின்றார் என்று விசாரணை நடத்தினீர்கள் என்றதுக்கு பதில் சொல்லுங்கள் அரசாங்கம். அது தாயார் மிக திட்ட தெளிவாக என்னிடம் பதிலளித்தார். இதே போல் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கும் அவர் அந்த செய்தியை சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள்? நீங்களே பிடித்திருக்கிறீர்கள், கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். அல்லது உங்களிடம் உடல் கிடைத்திருக்கின்ற பிற போய் அதை போய் தாய் தகப்பனிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஒரு குழம்பிய மனநிலையிலே நீங்கள் அதை அவ்வாறு எதையும் காட்டாவிட்டால் சிங்கள மக்களோ நாட்டு மக்களோ நம்ப மாட்டார்கள் என்பதற்கு நீங்கள் நாடகங்களை ஆடியிருக்கின்றீர்கள் என்பது உங்களிடமிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பதிலிருந்து திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆகவே இதிலே நீங்கள் ஏன் இன்று வரை ஒரு மரணச்சாட்சி பத்திரத்தை வெளியிட முடியவில்லை, ஒரு மரண விசாரணையை நடத்த முடியவில்லை, ஒரு ஒரு நீதவானை வைத்து
ஒரு சட்ட வைத்தியாதிகாரியை வைத்து புது உடலை பரிசோதனை செய்துவிட்டு சின்னாபின்னமாக சேர்றான் என்று சொல்லவில்லையே நீங்கள். ஆகவே இவ்வாறு உங்களுடைய நடவடிக்கைகளிலே கோளாறும் பித்தலாட்டங்களும் மூடி மறைப்புகளும் இருக்கின்றது என்பதை தொடர்ந்து உங்களுடைய அமைச்சரவையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய கருத்தும், இன்றைக்கு இராணுவ தளபதியாக இருந்த இப்பொழுது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சாவுடைய கருத்தும், ஏனைய பலருடைய கருத்தும், ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரண்ணாவுடைய கருத்தும், இன்னும் பல படத்தலைவர்களுடைய கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள மூடி மறைக்க முடியாது. இது வட்ட வெளிச்சம். இவ்வளவு ஊடகங்களில் வந்த விடயங்களை தான் கூறுகின்றோம். அதை விடுத்து எங்கேயோ போய் பனம்பொருள் அபிவிருத்தி ஒரு சங்க கூட்டத்தில் போயிட்டு சில பேர் சொல்லுவாங்க, எங்கே என்ன வந்தாலும் சுற்றி சுற்றி சுப்பற்ற கொல்லைகள் என்ற மாதிரி டக்ளஸ் தேவானந்தாக இதை விட்டால் வேறு வழி இல்லை. அலற வேண்டிய இடத்துல அலறிக்கொண்டிருக்கிறார், மீனவர் பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் வேறு பிரச்சனையை கிடைக்கிறார். ஆகவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நான் நினைக்கின்றேன் கனவிலே அவர் வந்து விடுதலை புலிகள் தலைவர் வேறு ஒவ்வொரு நாளும் விரட்டி கொண்டிருக்கிறார் போடக்கு, அல்லது புலிகளுடைய ஆவிகள் விரட்டுகிறது போடக்கு, இல்லாட்டி அது மறந்து விடலாம் தானே, ஏன் இப்பொழுது அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். நன்றி. இல்லை, உங்களுக்கு தெரியும், அவர் இபிஆர் 11 படைத்தளபதியாக இருந்த பொழுது இராணுவத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவருடன் சேர்ந்து சிலரும் சென்னை சூளைமேடு பகுதியிலே தீபாவளிக்கு அண்மையாக இருந்த ஒரு நாளிலே துப்பாக்கியால் சுட்டு ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இன்றைக்கும் இந்திய நீதிமன்றத்திலே, தமிழ்நாட்டு நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட இந்திய தூதரகத்திலிருந்து காணொளி வாயிலாக டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்கள் தன்னுடைய சாட்சியங்களை, தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததை ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே தமிழ்நாட்டுக்கு போக முடியாது இருக்கின்றதை வைத்துக்கொண்டு இவர் வேண்டாம் புது டெல்லிக்கு போய் வரலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாததுக்காக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலினை இங்கே வருமாறு கேட்பது என்பது பொருத்த முடியாது அல்ல. அவரும் நல்லெண்ண விஜயமாக இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து திருகோணமலை மட்டக்களப்பு போன்ற தமிழ் பகுதிகளுக்கும் மலையத்துக்கும் சென்று வருவது என்பது வேறு, அது தமிழக முதலமைச்சருடைய விருப்பம். இந்த பிரச்சனைக்காக வருமாறு கேட்பது என்பது பொருத்தமற்ற விடயம் என்பதுதான் கருத்து. ஆகவே அந்த இந்திய இலங்கை கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை, குறிப்பாக தமிழக வடக்கு மீனவர்களுடைய பிரச்சனையை வைத்து கொண்டு குளிர் ஆய்வதற்கு டக்ளஸ் தேவானந்தா முற்படுகின்றார் என்பதைத்தான் இந்த விடயங்கள் காட்டி நிற்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருந்த எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தமிழக முதலமைச்சருடனான சந்திப்பு ஒன்றுக்கு முயல்வதாகவும், அதற்கு கடந்த நல்லாட்சி காலத்தில் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கிய பிரிட்டிஷ் தமிழ் போரம் உள்ளிட்ட தரப்புகள் சமிக்கைகளை முயற்சிகளை முன்னெடுப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கட்சிகளை தவிர்த்து எம்.ஏ. சுமந்திரன் உள்ளிட்ட சிலர் மட்டும் தமிழக முதலமைச்சரை சந்திக்க முற்படுவது நிச்சயமாக தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திப்பதிலே பிரச்சனை இல்லை. அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சந்திக்கலாம், அல்லது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சந்திக்கலாம். அதை விடுத்து இன்றைக்கு தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கைகளை விலை பேசி விற்கின்ற உலகத்தமிழர் உலக பேரவை சுரேன் போன்றவர்களுடைய அந்த அமைப்புகள், அல்லது பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் போன்றவர்களுடைய இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சந்திப்பது என்பது பொருத்தமான விடயம் அல்ல. வெளிப்படையாக தெரிய வேண்டும் அவர்கள் என்ன சந்தித்து என்ன கோரிக்கையை வைக்கப் போகிறார்கள், தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசினுடைய முகவர்களாக செயற்பட்டு கொண்டிருப்பவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது என்று நம்புகிறோம். ஏனென்றால் இவர்களை பற்றிய என்ன மனநிலை நிலவுகின்றது என்பதை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடம் என்பதை நாங்கள் அவருக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதொரு இவர்களுடைய விடயங்கள் இலகுவிலே கைகூடாது, இல்லாவிட்டால்
அது அவரை சந்திக்கின்ற பொழுது பலத்த செய்திகள் சொல்லப்படும், அது ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.